ஹாய் எவ்ரிவன், அஸ்லாம் அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் வந்து கிறிஸ்பியாக டக்குனு ஸ்வீட்டாகுது முடிஞ்சிடும். ரொம்ப ரேண்டமாக தான் கிளிப்ஸ் எடுத்துருக்கிறேன். அன்றைக்கி காலையில் வந்துப்போம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா இன்வாஸ் வீட்டுக்கு போகிறோம். நானே ஹஸ்பண்ட் ஃபைசன் எல்லாரும் போகிறோம். ஸோ காலையிலே அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் பரபரப்பாக குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளைமேட் கொஞ்சம் வந்து சரியில்லை. எல்லாருக்குமே வந்து கோல்டு அந்த ஃப்ளூ அந்த மாதிரி தான் இருக்குது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் வந்து மோசமாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரகரன்னு தான் இருக்குது. ஸோ அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா வடை வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்பியாக சாஃப்டாக நல்லா இருந்தது. அது கூட வந்து சேமியா பாயசம் அண்ட் மட்டன் கறி அண்ட் ஆல்சோ இடியப்பமும் வந்து சுட்டிருந்தாங்க. இடியப்பமும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. பரோட்டா வந்து முதல் நாள் நைட்டு பண்ண லெஃப்ட் ஓவர் இருந்தது. ஸோ அந்த பரோட்டாவும் வச்சுக்கிட்டாச்சு. செம்ம சூப்பராக இருந்தது பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் கடகடன்னு சாப்பிட்டு ஃபைசனுக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபைசன் இப்போலாம் அவரே வந்து க்ரூம் பண்ணிக்கிறாரு. அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் போகணும், பிடிச்ச கலரில் தான் போகணும், ஜீன்ஸ் தான் போடணும், ஹேர் ஸ்டைல் எல்லாமே வந்து அவரே இஷ்டம் தான். ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருந்தது வெதர். நாங்கள் வந்தனிலேருந்து கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சன்னியாக இருந்தது, வார்மாக இருந்தது. பட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே தான் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. எனக்கு இன்லாஸ் வீட்டில் போயிட்டு ஃபுல்லாக விளாக் எடுக்கணும்னு நினச்சேன். பட் என்னால் அவ்வளோ எடுக்க முடியல. பிகாஸ் அவங்க வந்து மதுரையில் கொஞ்சம் உடம்பு முடியலனால நான் தான் போய் குக் பண்ணுறேன். கொஞ்சம் வீடு க்ளீனிங் அந்த மாதிரி நிறைய வேலை இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் தான் பண்ணுற மாதிரி இருந்ததுனால பெருசான வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ கடகடன் சிக்கன் கறி, சிக்கன் ஃப்ரை, ரைஸ் எல்லாம் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 3:30 இருக்கும். சரி மாடிக்கு போய் நம்ம வந்த வேலையை பார்ப்போம். யூஸ்வலாக வந்து இது பண்ணுறது தான். ஏன்னா எனக்கு இருக்கிற லெமன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய விளாகில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ லெமன் வந்து எனக்கு அம்மாவுக்கு சித்திக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தேவையான லெமன் வந்து பறிச்சுக்கிட்டோம். அண்ட் தென் கருவேப்பிள்ளை, அது எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்துட்டு பார்த்தோன்னாக்கா மாடிலேயே வந்து அகத்தியக்கீரை மரம் இருக்குல்ல, அதுவும் இருக்குது. அகத்தியக்கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். பட் எனக்கும் அந்தளவுக்கு பிடிக்காது. பட் என் ஹஸ்பண்ட் அப்பப்போ சாப்பிடுவாங்க. அகத்திக்கீரை வந்து நல்ல ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அந்த மரமும் வந்து பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது லீவ்ஸு. ஸோ இங்கே லெமன் வந்து பறிச்சோம். பட் சில லெமன் மட்டும் கொஞ்சம் ட்ரையாக, ஐ மீன் காஞ்சா மாதிரி இருந்தது. மேபி இந்த சீசன் அப்படிங்கிறதுனால நினைக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தோன்னாக்கா வாசல்லேருந்து வர மரம் தான். இது வந்து காவலி கலங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேறு என்ன பேர் இருக்குன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு வீட்டில் வந்து காவலி கலங்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ அந்த காவலி கலங்கு கொடி ஃபுல்லாக எரிந்தது மேலே. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த லீஃப்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கீழே வந்து ரெண்டு காய் விட்டுருந்தது. ஸோ அதை நான் காட்டுறேன். ஸோ ரெண்டு கலங்கு வந்து இதில் விட்டுருந்தது. இது பெருசாக போய் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு நான் பார்த்ததும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. அண்ட் கொல்லையில் வந்துட்டு செவ்வெளனி வந்து இருந்தது. இது வந்து காய்க்காத மரம், திடீர்னு வந்து இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செவ்வெளனி, ஸோ அதையும் கட் பண்ணி ஒரு ரெண்டு இல. ஸோ நமக்கு சென்னையில் வந்து இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம நிறைய காசு கொடுத்து அந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி இருக்குமோ அதெல்லாம் எங்கள் கொல்லையில் வந்து சூப்பராக கிடைக்கும். இளநி வந்து இந்த தடவை எடுத்துக்கல. பிகாஸ் இது சீசன் ரொம்ப குளிர், அதனால அந்தளவுக்கு தேவைப்படாது. சம்மர் நிறைய வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும் நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். பை பை சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் விளாக் எடுக்கலாம்னு நினச்சேன். பட் சுத்தமாக முடியல. ஏன்னா ரொம்ப சூப்பர் பிஸி ஆயாச்சு வித் கசின்ஸ், அதாவது சித்தி சித்தி பொண்ணுங்க அண்ட் மாமா மாமா பசங்க கூட செம பிஸி ஆயாச்சு. நல்லா ஃபேமிலி டைம் நல்லா என்ஜாய் பண்ணோம். டின்னர்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பைசாலாம் ப்ளே பண்ணிட்டு தாங்க. நாங்களும் நல்லா சேர்ந்து ப்ளே பண்ணோம். அதுக்கப்புறம் நல்லா வீடியோ பெருசாக எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விளாக் வந்து என் பிரதரோட ஃபங்க்ஷன் விளாக். நான் அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த விளாகில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.